ஹே மச்சான், வெல்கம் டு வேற லெவல் யூடியூப் சேனல். நான் ஆனந்த். இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க அருணாச்சல ஆசாரி ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். ஃபேமஸான ஒரு பெட்ரோல் பங்க்னே சொல்லலாம். இந்த பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்ல அம்பி பாலாஜி ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். கிட்டத்தட்ட ஒரு 46 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹோட்டல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கதான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா மட்டன், சிக்கன், பரோட்டா, அப்புறம் பரோட்டாவோட அந்த கிரேவி, அது போக வந்து எக், ஆனியன் ரோஸ்ட், அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆமாங்க. அது போக வந்து இவங்க குஷ்கா, சிக்கன் பிரியாணி, இதெல்லாம் இந்த ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வேற லெவலில் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம். வாங்க போகலாம். சீனியர் கஸ்டமர் இவர். ஓகே, 15 வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அப்போ இங்க என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என்ன விட என்ன நல்லா இங்க ஸ்பெஷல்? அதாங்க பரோட்டா, பிரியாணி, குஸ்கா, இதாங்க விரும்பி சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா, சாப்பிட்றதுனே வாழைப்பாடு. நீங்க வந்தேன். அப்படியா? எங்க இருந்து வந்தீங்க? வாழைப்பாடி. நான் வாழைப்பாடியில இருந்து வந்தீங்களா? இது இங்க இருந்து 25 இருக்குமா கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் வருது. 40 கிலோமீட்டரா? ஓ மை காட். பார்த்து இப்படி பார்த்தா 2-3 நாளைக்கு வந்துருவேன். நானும் வருவேன் சாப்பிட்றதுக்காகவே. இப்போ வேற லெவல் ஆஃப் ஒரு புடி லவர்ஸா இருக்காங்க உங்களா பாக்குறதுக்கு. ஆனால் இன்னொன்று, ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்கே வந்து பரோட்டாவும் குருமாவும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம அதை ட்ரை பண்ணலாம். சூடாக இருக்குது. வெறும் பரோட்டாவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு ஒரு சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் வில்லேஜ் ஸ்டைல் ஆஃப் பரோட்டா அண்ட் குருமா. எனக்கு வந்து எது ஞாபகம் இருக்குன்னா, சேலம்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஆட்டையம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை ஒட்டி எங்கள் தாத்தா வந்து எங்களை வில்லேஜ் கூட்டு போகிறதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹோட்டலில் வெயிட் பண்ணுவார். மணி மாமா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்கே போனால் எப்போ போனாலும் எங்களுக்கு வந்து பரோட்டா அண்ட் குருமா வந்து சாப்பிடக்காம அவங்க அனுப்ப மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. பட் இந்த கடையில் சாப்பிட்டேன்னு எனக்கு அந்த ஃபீல் வருது. பரோட்டாவை பிச்சு போட்டு இந்த குழம்பு ஊற்றி எடுத்து சாப்பிட்றப்போ செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ரெடி, நைஸ், நல்லா இருக்கு. அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்கன் ஃப்ரை, குஷ்கா, இந்த காம்பினேஷன்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து தொட்டுக்க குஷ்கா, சிக்கன் ஃப்ரைக்கு தொட்டுக்க குஷ்காவா. இது வந்து மட்டன் போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதனால எனக்கு வேணாம். கேமராமேன் சாப்பிட வரான். ஸோ அவருக்கு இங்கே இருக்கட்டும். இன்னைக்கு முதல்ல அதுக்கு எவ்வளோ தாராள மனசான சம்பளத்தில் 2 ரூபா கழிச்சிருவேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சிக்கன் ஃப்ரையை பிரியாணியில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ 7G ரெயின்போ காலனி ரவிகிருஷ்ணா ஸ்டைலில் சாப்பிட போகிறேன். போட்டாச்சு குருமா. கொஞ்சோண்டு முட்டையை எடுத்து இதில் போட்டு பிணைந்து குஷ்கா நல்லாயிருக்கு. ஸோ 40 ருபீஸ் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ப்ரைஸ்க்கு மோர் தேன் ஒர்த் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாதா தோசை, அப்புறமா ஒரு ஆனியன் முட்டை தோசை, அப்புறம் ஒரு ஆம்லேட். ஸோ இது மூணிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஸோ வச்சுருங்கண்ணா. கல் தோசை கொடுத்துருக்காங்க, மட்டன் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க, சிக்கன் வறுவல் கொடுத்துருக்காங்க. இது மட்டன் போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சிக்கன் ஃப்ரை இது. ஸோ சிக்கன் ஃப்ரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எக் ஆனியன் ரோஸ்ட், எக் ஆனியன் பெப்பர் ரோஸ்ட் இது. இது ஆம்லேட். ஸோ இங்கே ஃபேமஸான ஒரு கிரேவி இருக்குது. அந்த கிரேவி வந்து இங்கே ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜென்ரலாக தோசை இட்லிக்கு வந்து நான்வெஜ் குழம்பு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது சாதா குருமா. ஓ, 4 வெரைட்டி ஆஃப் குருமா வச்சுருக்கீங்களா? வா, நார்மல் குருமா நல்லாயிருக்கு, மட்டன் குருமா நல்லாயிருக்கு, போட்டி குருமா நல்லாயிருக்கு, சிக்கன் குருமா ட்ரை பண்ணுறேன். சிக்கன் குருமா நல்லாயிருக்கு. ரீசெண்டான ஒரு புக்குன்னு சொல்கிறத விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சிக்கன் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெக்கை வந்து பிச்சு போட்டு எண்ணெயில் பெப்பர்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். எக் ஆனியன் பெப்பர் ரோஸ். ஒரு ஆம்லேட் தோசை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனியனோட அந்த ஃப்ளேவரும் எக்கோட அந்த ஆம்லேட் ஸ்மெல்லும் வந்து நல்லா பிளெண்டாகிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சைவமா வேணாம், சிக்கனும் மட்டனும். நான் இங்கே டாப்பாக ரேட் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த
எக் ஆனியன் ரோஸ்ட்டும் எனி கிரேவி வந்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. அட் சேம் டைம் சாதா தோசைக்கும் எனி கிரேவியும் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. இல்லை கடையில் மதியான டைம்லேயும் உங்களுக்கு தோசை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அப்போ அதுதான் அவங்களோட ஐக்கானிக் டிஷ்ஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வறுவல் வந்து சூப்பராக இருக்குது, சிக்கன் ரோஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போதைக்கு இங்கே நான் டேஸ்ட் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து வேற லெவல் வேற லெவல். சுரேஷ்குமார் அண்ணா, எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க? மாஸ்டர் 20 வருஷமா இருக்கிறோம். அப்போ கடை 46 வருஷம்னா அதில் உங்களோட பங்கு 20 வருஷமா இங்கே இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 4000 பரோட்டா ஷியரா? அப்போ 20 வருஷத்துல 4000 பரோட்டா போட்டிருந்தாருன்னா அப்போ வந்து கணக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். குருமா மாஸ்டர் யார், நீங்களே தானா இல்லை வேற? உள்ள மாஸ்டர் இருக்கிறார் அவர் 20 வருஷம். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எப்படின்னா இந்த இந்தியன் டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருப்பாங்கல்ல, இந்த கௌதம் கம்பீரும் வீரேந்தர் சேவாக, இல்லை நல்ல காம்பினேஷனே சொல்லலாம். சிக்கர் தவானும் ரோஹித் சர்மா காம்பினேஷன் சொல்லலாம். நீங்கள் இங்கே அதிகமாக என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? தோசை, சப்பாத்தி, முட்டு ரோஸ். அப்படியா? எனக்கும் சாப்பாடை பார்த்தோன்னு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ அம்பி பாலாஜி ஹோட்டலோட ஓனர் நம்ம பக்கத்தில் இருக்காரு. சொன்னா வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் பாலாஜிங்க. நான் பிறக்காம போது எனக்கு பேர் வச்சுட்டாரு, கடையும் பேர் வச்சு ஓபன் பண்ணிட்டாரு. ஓ அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓகே, அம்பி அப்படின்றது உங்களை கூப்பிடுறேன். அம்பின்றது அப்பா பேர். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் அம்பின்ற பேரும் நான் சேர்த்துட்டேன். அவர் அவர் வச்சது பாலாஜின்னு வச்சார். ஓ, அம்பி கடைனா தான் ஃபேமஸ் சார், அதுவும் தெரியும். கடை என்னைக்கு லீவ் ஏதாச்சும் இருக்கா? ஆ, லீவ் இந்த நேஷனல் ஹாலிடேஸ் அன்னைக்கு லீவ் விட்டுருவோம். ஸோ அம்பி பாலாஜி ஹோட்டல்லேருந்து இப்போ நான் கிளம்புறேன். மறக்காம வேற லெவல் சேனலில் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணலாம். வேற லெவல்.